லண்டன் தமிழ் ஃபுட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு முட்டை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முட்டை மசாலா பூரி சப்பாத்திக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான முட்டையை பாயில் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 7 முட்டையை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஆறுனதும் அதோடய தோலெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் 1 பிரியாணி இலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த முட்டை மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பொடியாக நறுக்கிறத விட இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி போட்டால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, இது ரெண்டையுமே நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரை ஒரு 5 மினிட்ஸுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த தக்காளி சாஃப்ட் ஆகிற வரை நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. இது மேஷ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். அப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டை மசாலாவுக்கு தேவையான பேஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச முட்டையை பாதியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இந்த முட்டை இந்த மசாலாவில் கொஞ்சம் ஊற விட்டுறலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த முட்டை மசாலாவை சப்பாத்தி கூட வச்சு தான் சாப்பிட போகிறேன். இது பொதுவாக பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லண்டன் தமிழ் ஃபுட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.